வணக்கம் ஓகரையா, தம் சீடர்களுக்கும் மாணாக்கர்களுக்கும் வாழ்வில் பிழைக்க வேண்டி வித்தைகளையும் வினோதங்களையும் சொல்லிக் கொடுத்து அதன் மூலம் நிதி கிடைக்க வழியும் சொல்லியிருக்கிறார். அதன்படி சிறு சிறு வித்தைகளையும் சொல்லிக் கொண்டே வரும்போது இந்த கீரை முளைக்கும் வித்தையையும் சொல்லியிருக்கிறார். அறிவியலின் துணையோடு இன்று புல்லை ஓரிரு நாட்களுக்குள் வளர்த்து புல் தரைகளையும் பூங்காக்களையும் புல் படுக்கைகளையும் செய்கின்ற விஞ்ஞான முறையை வேதியியல் துணை கொண்டு வளர்க்கின்ற செய்முறையை இன்று வினோதமாக பார்க்கப்படுகிறது. அதையே அன்று போகரையா செய்து காண்பித்திருக்கிறார். அதை தம் சீடர்களுக்கு வித்தை என்று சொல்லி அன்று கற்றுக் கொடுத்தாலும் அந்த வித்தை இன்றைய காலத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி கீரை முளைக்கும் வித்தைக்கான பாடலுக்குள் போகலாமா? பண்பான வித்தை அது சாற்ற கேளு, பாரினிலே மாணாக்கள் பிழைக்கவென்று கண்பான ஈசலது மறக்காலாகும் கருவான புத்தீசல் தானெடுத்து நண்பான பாறைக்குள் சில்லு போட்டு நல்லமுடனே குழித் தைலம் இறக்கிக் கொண்டு தின்பான தைலம் அதில் கீரை வித்தை தெளிவுடனே முட்டைக்குள் ஊறப்போடே. பண்பான வித்தை அது சாற்ற கேளு. இந்த பண்பான வித்தை பற்றி சொல்வதை கேளப்பா. இந்த உலகத்துல மக்கள் பிழைப்பதற்கு இதை சொல்கிறேன், கண்பான ஈசல் அது மரக்காலாகும். மழை காலத்துல மழை விட்ட பிறகோ இன்னும் பிற காலங்களிலோ பூமியிலிருந்து கரையான்களில் பெரியதாக ஈசல் என்று சொல்லப்படுகிற ஈசல்கள் புற்றுகளிலிருந்து வெளியேறும். அதை ஒரு மரக்கால் எடுத்துக்கொள்ளணும்னோ, மரக்கால்னா உதாரணமா 360 நெல் கொண்டது ஒரு செவிடு, 5 செவிடு ஒரு ஆழாக்கு, 2 ஆழாக்கு ஒரு உழக்கு, 2 உழக்கு ஒரு உரி, 2 உரி ஒரு படி, 8 படி கொண்டது ஒரு மரக்கால். இப்படி ஒரு ஆழாக்குன்னா 200 கிராம்னு சொல்லப்படுறது. அப்படி 2 ஆழாக்கு 400 கிராம் கொண்டது ஒரு உழக்கு, 2 உழக்கு 800 கிராம் கொண்டது ஒரு உரின்னோ, 2 உரி 1600 கிராம் கொண்டது ஒரு படின்னோ, அப்படி 8 படி 12800 கிராம் கொண்டது 12800 கிராம் கொண்டது ஒரு மரக்கால்னோ நம் தமிழர்களின் அளவை முறை கணக்கிட்டுள்ளது. சரி, அப்படி அந்த புத்திரீசலை ஒரு மரக்கால் சுமாரா 12 கிலோவும் 800 கிராமும் இருக்கிறபடி எடுத்துட்டு ஒரு பானைக்குள்ள போட்டு அந்த பானைக்கு அடியில சிறு சில்லு போட்டுன்னா துளைகள் போட்டு குழித்தைலம் இறக்கணும்னோ, குழித்தைலம் இறக்குறதுன்னா பூமியில ஒரு 2x2 சதுரமா குழியை தோண்டி அதுல ஒரு அகலமான சட்டி வைத்து அதுக்கு மேல இந்த துளை போடப்பட்ட பானையையும் அதுக்குள்ள ஈசலையும் போட்டு அந்த பானையோட வாய இன்னொரு மூடி போட்டு மண்ணை நல்லா துணியில நனைச்சு அதை சீலை செய்யணும். சீல் செய்யறதுன்னு எடுத்துக்கலாம். அத காஞ்ச பிறகு அந்த பானைக்கு சுத்தியும் வராட்டிய வைத்து எரித்து வராட்டி சாம்பலாகும் வரை எரித்து அப்படி வராட்டி எரியிற சூட்ல பானைக்குள்ளே இருக்கிற ஈசல் இருந்து பானையில போட்டிருக்கிற துளையிலிருந்து எண்ணெயா கீழே வச்சிருக்கிற மண் சட்டியில வந்து விழும். அந்த தைலம்தான், அந்த எண்ணெயத்தான் குழித்தைலம்னு சொல்லுவாங்க. அப்படி குழித்தைலத்தை மூலிகைகளாலும் இலைகளாலும் பூக்களாலும் வேர்களாலும் கூட
இறக்க முடியும்னு சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இறக்கின குழி தைலத்துல கீரை விதைகளை போட்டு ஊற வைக்கணும்னு சொல்லிட்டோ. போட்டுமே மண்டலம்தான் சென்ற போது பெருமையுடன் தான் எடுத்து மைந்தாப்பாரே, வாட்டமுடன் சீஷ வர்க்கம் மிக வழைத்து வாகுடனே போசனங்கள் உண்பதற்கு கூட்டமுடன் சித்தர் முனி நாதர் கூட்டம் பொறிப்புடனே ஆயிரம் பேர் சுழ்ந்திருக்க வாட்டமுடன் மணலதரை கொட்டி வைந்த பட்சமுடன் விரைதரையே தெளித்திடாயே. ஓட்டுமே மண்டலம்தான் சென்ற போது அப்படி குளித்தயத்துக்குள்ள ஒரு 48 நாள் ஊற வச்ச கீரை விதையை எடுத்து சீடர்களையும் மற்றவர்களையும் கூப்பிட்டு அவர்களெல்லாம் வந்து சூழ்ந்திருக்கிற சமயமா பார்த்து மணலை கொட்டி அதன் மேல அந்த கீரை விதைய தூவணும் சொல்லிட்டோ. தெளித்தவுடன் ஜகமதரை விட்டு மைந்தார் தேற்றமுடன் இருசாம பொழுதில் தானோ நெளித்துவே விரையெல்லாம் முளை கிளம்பி நேர்ப்புடனே சிறு செடியாம் அங்குலந்தான் களிப்புடனே சித்தர் முனி ரிஷிகளுக்கு கண்கொள்ளா காட்சியுடன் கருவுமாகோ துளிர்ப்புடைய கீரை வித்தை சொல்வார்த்தானே சுந்தரனே போக ரிஷி சொல்லிட்டேனே சுந்தரனே போக ரிஷி சொல்லிட்டேனே. தெளித்தவுடன் ஜலமதனை விட்டு மைந்தான் அப்படி மணலுக்கு மேல கீரை விதைய தூவுன பிறகு தண்ணீரை எடுத்து தெளித்து விடணும்னோ அப்படி தெளித்து விட்ட பிறகு 2 சாம பொழுதுக்குள்ளே கீரை விதையெல்லாம் நெடிச்சுக்கிட்டு சிறு செடி போல 2 அங்குலத்துக்கு மேல வளர்ந்துருக்குமா. அப்படி வளர்ந்துருக்கும்னோ இத அங்கிருக்கிற சித்தர்களும் முனிவர்களும் ஆச்சரியப்பட வைக்கிற ஒன்னா இருக்கும்னோ. இதை கீரை வித்தைன்னு சொல்லி பாராட்டுவாங்கன்னோ. இத போகரிஷியார் சொல்றதுன்னு சொல்லிட்டு விவசாயத்துல கீரை விளைவிக்கவும் மற்ற தாவரங்களை விளைவிக்கவும் இன்றைக்கு எத்தனையோ முறைகளும் வேதிப்பொருட்களும் இருக்கும்போது அன்றே செய்து காட்டிய போகரையாவை புகழாமல் இருக்க முடியுமா? என்ன நான் சொல்றது சரிதானே?